या सृष्टिः सृष्टुराद्या वहति विधियुतं या हविः या च होत्री ये द्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः अवतु वः ताभिः अष्टाभिरीशः। सो நம்ம வந்து இங்க கான்டெக்ஸ்ட் வந்து எங்க நிறுத்தினோம் அப்படின்னா அந்த இதனுடைய ஏதாலோகே சூக்ஷ்மம் அந்த இரு இப்ப பாரு பஷ்ய ஏனம் வியாபாத்தியமானம் பஷ்ய ஏனம் வியாபாத்தியமானம் ஏனம் பஷ்ய இப்ப வந்து இந்த மிருகத்து மேல நான் வந்து அம்பை ஈய போறேன் அத நீ பாரு அப்படின்னு சொல்றான் ராஜா। சரசந்தானம் நாட்டயதி நேபத்தியே நேபத்தியே போ போ ராஜன் ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவ்யா ந ஹந்தவ்யா। சோ முன்னாடி பேக் ஸ்டேஜ் நேபத்தியத்திலிருந்து சத்தம் வருது ஆசிரமத்தினுடைய மிருகங்கள் இது ந ஹந்தவ்யா ந ஹந்தவ்யா இவைகள் வந்து கொல்லப்படாது கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார்। மேல படிங்க ஆகர்ண்ய சூதஹ ஆகர்ண்ய அவலோக்யச்ச ஆயுஷ்மன் அஸ்ய கலு தே பாண பதர்வார்த்தன कृष्णसारस्य अंतरे तपस्विनः उपस्थिताः बाण पथ वर्तिनः कृष्णसारस्य अंतरे तपस्विनः उपस्थिताः। सो आकर्ण्य अवलोक्य च आकर्ण्य अंदादादु आश्रम मृगोयम न हन्तव्यः न हन्तव्यः அப்படிங்கற அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவலோக்ய च பாத்துட்டு அந்த சூதனானவன் आयुष्मन् अस्य कलुते बाणपथवर्तिनः कृष्णसारस्य अंतरे। சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த சப்தம் கேட்டுட்டு பாக்குறான் என்ன அப்படின்னா அஸ்ய ஏதஸ்ய மிருகஸ்ய இந்த மிருகத்தினுடைய தே தே உன்னுடைய பாணபதவர்த்தினஹன்னு ஒரு பாடம் இருக்கு பதவர்த்தினன்னு ஒரு பாடம் இருக்கு பாணத்தினுடைய பாதையில் இருக்கின்றன்ற ஒரு அர்த்தம் பாண பாத்தவர்த்தினஹன்னு சொல்லும் பொழுது பானத்தினுடைய அந்த விழுதல் அந்த பாத்தக அந்த வீழ்ச்சி அதனுடைய மார்க்கத்துல இருக்குன்னு அர்த்தம் பதந்தி அஸ்மின் இது பாத்தக பதன உச்சிதா தேசக அங்க வந்து தச்சீலக பாண பாத்தவர்த்தினக என்ன அப்படின்னா தஸ்மின்னு தச்சீலக பாண பாத்த பதவர்த்தினக அதிநிகடவர்த்தினக கிருஷ்ணசாரஸ்ய அந்த மிருகத்தினுடைய அந்தரே மிருகஸ்ய ரதஸ்ய ச மத்தியே தபஸ்வினஹ உபஸ்திதாக। அதாவது நீ ரெடியா இருக்க ஈயறதுக்கு அங்க வந்து உள்ளேந்து வந்து சத்தம் வருது ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவ்யா ந ஹந்தவ்யா அப்படின்னுட்டோ எங்க வந்து அந்த தபஸ்விகள் வந்து நிக்கிறா அப்படின்னா அந்த மிருகத்தை நீ ஏம் பண்ற உன்னுடைய பானம் இங்க இருக்கு அது ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து நிக்கிறான் அதாவது இந்த ரதத்துக்கும் மிருகத்துக்கும் நடுவுல நிக்கிறான் அஸ்ய கலு தே பாண பதவர்த்தினஹ தபஸ்வினஹ தபஸ்வினஹ எங்க இருக்கா அப்படின்னா அவளுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பானத்தினுடைய மார்க்கத்துல இருக்கின்ற தபஸ்வினஹ மேலும் என்ன கிருஷ்ணசாரஸ்ய அந்தரே உபஸ்திதாஹா அந்த கிருஷ்ணசாரத்தினுடைய கிருஷ்ண மிருகத்தினுடைய அந்தரே மிருகஸ்ய ரதஸ்ய ச மத்தியே தபஸ்வினஹ உபஸ்திதாஹா இத்யர்த்தா மிருகத்துக்கும் அந்த ரதத்துக்கும் நடுவுல இந்த தபஸ்விகள் வந்து நின்றுட்டா। சோ அதனால அப்படியே வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஏன்னா வந்து அவ வந்து ஒரு அந்த மிருகத்தை வேட்டையாடணும்னு வரா சடார்னு இந்த மாதிரி வார்த்தைகள் வருது தபஸ்விகள் வந்து அந்த மிருகத்துக்கும் ரதத்துக்கும் இருக்கிற நடு பிரதேசத்துல வந்து நில்லுங்கோ நில்லுங்கோங்கிறான் ராஜா சசம்பிரமம் தேனஹி பிரகிருஹ்யந்தாம் வாஜினஹ மேல சோ தேனஹி சோ இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சசம்பிரமம் ஒரு சம்பிரமேன சகிதம் என்ன அப்படின்னா சூதன் கிட்ட ஆதேசம் கொடுக்கிறார் வாஜினக அஸ்வங்கள்ல வந்து பிரகிருஹ்யந்தாம் நியம்யந்தாம் ஸ்திரீகிரியந்தாம் ரதத்தை வந்து நிறுத்துன்னு அர்த்தம் அதான் வேற எதுவும் போடல இங்க வந்து இந்த விப்ர அக்னியோகோ விப்ரயோகோ அக்னியோகோ தம்பத்தியோகோ இஷு லக்ஷயோகோ ந அந்தராகமனம் குறியாது ந தேவ பலிபீட்டயோகோன்னு வச்சனம் பிராமணாளுக்கும் அக்னிக்கும் நடுவுல வரப்படாது ஓகே அதாவது ஒரு பிராமணன் வந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்கான நடுவுல போகக்கூடாது விப்ரயோகோ ரெண்டு பிராமணாளுக்கு நடுவுல போகக்கூடாது ரெண்டு அக்னிக்கு நடுவுல போகக்கூடாது தம்பத்தியோகோ தம்பத்திக்கு நடுவுல போகக்கூடாது இஷு லக்ஷயோகோ இஷுனா அம்பு அம்புக்கும் எதை லட்சியம் ஏந்திராளோ எதை அடிக்கணும்னு நினைக்கிறாளோ அது ரெண்டுத்துக்கு நடுவுல போகக்கூடாது நான் அந்தராகவனம் இங்க ராஜாவனுடைய இங்க இருக்கு பாருங்க சசம்பிரமம்ங்கிறதுனால என்ன அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் ஓகே வந்தாச்சா, லெட் மீ டேக் மை ஓன் டைம் டு ஸ்டாப் த ரதம்னு இல்ல, அப்படியே ஒரு பரபரப்போட அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஜோத்தியதே அப்படின்னா மரியாதை. தோ ஹி இஸ் பீயிங் அ கிங், இங்க இவா வந்திருக்கா அந்த தாபசி ஜனங்கள் வந்து நிறுத்துன்னு சொன்னதுனால அவருடைய அந்த மரியாதைங்கிறது அங்க தெரியாது. மேல ததாகி அவ்வாறே நீ என்ன ஆர்டர் கொடுக்கறியோ ரதத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்ற. ततः स शिष्यः प्रविश्यति आत्मना तृतीयः वैखानसः. ततः स शिष्यः शिष्येन सहितः और शिष्यैः सहितः स शिष्यः என்ன அப்படின்னா स शिष्यः वैखानसः तृतीयः आत्मना तृतीयः. அதாவது आत्मना तृतीयः तृत्व संख्या पूरकः शिष्याभ्यां सहितः इत्यर्थः. वैखानसः तापस विशेषः. वैखानसர் வரார், யார் மூணாவதாக வரார். ஆத்மனா திருத்தியான்னு சொல்லும் பொழுது ரெண்டு சிஷ்யாள் மூணாவது ஆளாக அவரும் உள்ள வரார். அதுக்கப்புறம் திருப்பியும் அதையே சொல்றார். ஹஸ்தம் உத்தியம்ய கைய தூக்கினுட்டு ஆசிரம மிருகோயம் ந ஹந்தவ்யா ந ஹந்தவ்யா. ஆசிரமத்தினுடைய மிருகங்களுக்கு இவைகளை நீ கொல்லக்கூடாது அப்படிங்கிறார். இங்க வந்து இந்த 10வது ஸ்லோகம் வந்து நகலு நகலு பானகன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது வந்து சந்திரகலால இருக்கு, மத்த புக்ல இல்ல. பட் நம்ம சந்திரகலா ஃபாலோ பண்றதுனால அதையே படிச்சுடலாம். சரியா? ராஜாவோட எடிஷன்ல அது இல்ல. சரியா? मृदुनि मृगशरीरे पुष्पराश राशाविवाग्निः क्व बत हरिणकानां हरिणकानां जीवितं चालितो अतिलोलं क्व च निशित निपाताः वज्रसाराः शरास्ते शरास्ते शराहते. அந்த இதே சொல்றார். நகலு நகலு பாணஹ சன்னிபாத்யோயமஸ்மின் மிருதுனி மிருகசரீரே புஷ்பராஷௌ இவ அக்னிஹி क्व बत हरिणकानां जीवितं च अतिलोलं क्वच நிஷித நிபாதாக வஜ்ரசாராக ஷராஸ்தே. சோ வந்து என்ன அப்படின்னா நகலு 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 அதாவது மிருதுனி மிருகசரீரே, ரொம்ப மிருதுனி அப்படின்னா ரொம்ப கோமலமாக ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற ரொம்ப சாஃப்டா இருக்கிற மிருகசரீரே, இந்த மிருகத்தினுடைய இந்த ஹரிணத்தினுடைய சரீரே எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல நீ ஷரத்தை போட்டேன்னா எது மாதிரி இருக்கும் அப்படின்னா புஷ்பராஷௌ அக்னிஹி இவ. புஷ்பராசி அக்னிஹி புஷ்பராஷவ் இவ. புஷ்பராசி மேல நீ அக்னிய வந்து கொண்டு போய் கொட்டினேன்னு வச்சுக்கோ எப்படி இருக்கும். புஷ்பராசி அப்படிங்கிறது புஷ்பத்தினுடைய ஒரு குவியல். அந்த குவியல் அது வந்து புஷ்பங்கள் சாஃப்டா இருக்கும், அந்த குவியலா இருந்தா இன்னுமே அதனுடைய மிருதுத்துவம் வந்து ஜாஸ்தியா தெரியும். சோ அப்படி இருக்கிற புஷ்பராஷவ் அக்னிஹி இவ, அக்னிய கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மிருதுனி மிருகசரீரே, மிருதுவாக இருக்கின்ற இந்த மிருகத்தினுடைய சரீரத்தில் அயம் சன்னிபாத்தக நகலு நகலு பாணக. சோ வந்து என்ன அப்படின்னா அக்னிஹி இவ யதா நகலு நகலு, எப்படி வந்து புஷ்பராசியில அக்னிய போடப்படாதோ நகலு நகலு போடப்படாதோ அதே மாதிரி அயம் அஸ்மின் இந்த மிருகசரீரே அஸ்மின் மிருகசரீரே பாணக ந சன்னிபாத்திய பாணமானது போட பிரகரண 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 யோகியா பாத்தனியா இத்தியர்த்தா. சோ எப்படி வந்து புஷ்பராசியில கொண்டு போய் அக்னிய வந்து போடப்படாதோ அது மிருதுவா இருக்கிற காரணத்தினால அதே மாதிரி இந்த மிருதுவாக இருக்கின்ற இந்த மிருக சரீரத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய பானத்தை வந்து போடப்படாது அப்படின்னு சொல்றாரு. மேலும் என்ன குவபத ஹரிணகானாம் ஜீவிதம் ச அதிலோலம். ஹரிணகானாம் ஜீவிதம் குவ. சோ ஹரிணங்கள் அந்த மிருகங்களினுடைய ஹரிணகானாம் அப்படின்னா அனுகம்பிதானாம் மிருகானாம் அப்படியே கம்பனத்தோட இருக்கின்ற அந்த மிருகங்களினுடைய அதிலோலம் ஜீவிதம் ரொம்ப வந்து ஒரு ஸ்திரமாகவே இருக்காது அந்த மாதிரி இருக்கிற அவைகளினுடைய ஜீவிதம் எங்க குவச்ச நிஷித நிபாதாக வஜ்ரசாராக சராஸ்தே. நிஷித நிபாதாக அப்படின்னா ரொம்ப தீக்ஷணமாக இருக்கின்ற कुलिशस्य सारः वज्रम वज्रमना वज्रायुधम அதனுடைய சாரஹ அப்படின்னா அதுக்கு எவ்வாறு ஒரு காட்டின்யம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கின்ற உன்னுடைய சரங்கள் எங்க அது ரெண்டுமே ஷராஹாக்கு அட்ஜெக்டிவ் இஹித நிபாதாஹ ஷராஹா वज्रसाराः सराः ते क्व सो हरिणकानां अतिलोलं च जीवितं क्व निशित निपाताः वज्रसाराः शराः ते क्व सो இந்த மாதிரி क्व क्व அப்படிலாம் போட்டாலே உங்களுக்கு வந்து என்னன்னா விஷமாலங்காரம் இந்த விஷமாலங்காரத்துல உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இன் ஜெனரல் விஷமாலங்காரம்னே என்னன்னா இஷ்டத்தை நோக்கிண்டு போகும்போது அனிஷ்ட பிராப்தி வந்துருதுன்னா அதான் விஷமாலங்காரம் நம்ம எதோ ஒண்ணு யோசிச்சுட்டு போயிருப்போம் அதுக்கு வந்து அது கிடைக்காம வந்து நமக்கு வேற ஒரு பலன் கிடைச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து விஷமாலங்காரம் இட்ஸ் எ டைப் ஆஃப் விஷமாலங்காரம் இந்த இது வந்து இந்த குவான்னு போட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் விஷமாலங்காரம் உங்களுக்கு ரகுவம்சத்துல நீங்க படிச்சீங்கன்னா குவா சூரிய பிரபவோ வம்சஹ திதிர்ஷுஹு துஸ்தரம் மோஹாது உடுபேனாஸ்மி சாகரம்னு ஸ்லோகம் இருக்கு எங்க சூரிய வம்சம் எங்க என்னுடைய மதி அப்படின்னு காளிதாசன் எழுதியிருப்பார் அது விஷமாலங்காரம் ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் விஷமாலங்காரம் அதே மாதிரி இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் விஷமாலங்காரம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விஷமாலங்காரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா அனிஷ்டஸ்ய அவாப்தி தது இஷ்டார்த்த சமுத்தியமாது இஷ்டார்த்தத்தை நோக்கி போகும்போது நமக்கு அனிஷ்டம் கிடைச்சோம் அது வந்து பியூட்டிஃபுல் ஸ்லோகம் என்ன தெரியுமோ கோவலானந்தத்துல கோபால இது கிருஷ்ணம் கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா ஸ்ருதஹ மாத்ருஸ்தன க்ஷீரமபி அலப்தியம் துவயா கிருதம் அதாவது ஏ கோபாலா உன்னை வந்து நான் வந்து உபாசனை பண்ணிட்டே இருந்தேன் என்ன அப்படின்னா பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா நிறைய பால் கிடைக்கும்னு அதாவது ஒரு சகுன பிரம்ம உபாசகர் அவர் வந்து என்னன்னா பிரதி ஜன்மம் ஜன்மா எடுத்து 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 நான் வந்து கிருஷ்ணரையே உபாசிக்கணும்னு அவருடைய பிரார்த்தனை ஆனா அவருக்கு என்ன அவர் வந்து என்னன்னா பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா உன்னை நான் வந்து ஸ்துதி பண்ணேன் நிறைய க்ஷீரம் பால் வேணுங்கிறதுனால உன்னை நான் ஸ்துதி பண்ணேன் பால் வேணுங்கிறதுக்காக ஸ்துதி பண்ணல எவ்ரி ஜென்மா அவர் சகுன உபாசகராகவே இருந்து பகவானை ஸ்துதி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தினோட அவருடைய இஷ்டம் அதுதான் ஆனா அவருக்கு அனிஷ்டமா என்ன அமைஞ்சுடுத்து அப்படின்னா மாத்ரு ஸ்தன க்ஷீரம் அப்படி அலபியம் அம்மாவினுடைய ஸ்தனத்துல இருந்து கூட அவரால் அப்படின்னா ஜென்மாவே இல்லை அவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாரு சோ அவர் வந்து ஒன்னத்தை நோக்கி போனார் இஷ்டம் அவருக்கு என்ன அப்படின்னா சகுன பிரம்ம உபாசகரா இருக்கணும் அனிஷ்டம் அவருக்கு வந்து எது வந்தது அப்படின்னா அவருக்கு வந்து மோட்சம் கிடைச்சுடுத்து அது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் விஷமாலங்காரம் செகண்ட் டைப் இந்த குவான்னு வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது விஷமாலங்காரம் அதை நீங்க கண்ண மூடின்னு போட்டுருந்துடலாம் சரியா இந்த விருத்தம் பாத்தீங்கன்னா மாலினி விருத்தம் சரியா இந்த மாலினி விருத்தம் எல்லாமே இன் ஜென்ரல் வந்து ஒரு மாதிரி ஒரு சோகாவஸ்தா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மாலினி விரத்தம் யூஸ் பண்ணுவா ஒவ்வொரு விரத்தத்துக்கும் there is a significance இருக்கு யூஸ் பண்றதுக்கு சரியா சோ நகலு நகலு பானஹ சன்னிபாத்யோயம் அஸ்மின் மிருதுனி மிருக சரீரே புஷ்பராஷௌ இவ அக்னி புஷ்பராஷின்னு இருக்கு சில புக்ல வந்து தூளராஷம்னு இருக்கு தூளராஷம்னா பஞ்சுனுடைய குவியல் ஹீப் ஆஃப் காட்டன் அது அந்த அதுல அக்னியை போடுற மாதிரி क्वबत हरिणकानां जीवितं च अतिलोलं क्व च निशित निपाताः वज्रसाराः शरास्ते அடுத்த ஸ்லோகம் படிங்க தத் சாதுகிருத சந்தானம் பிரதிசம்ஹர சாயகம் ஆர்த்தத்ராணாய வஹ சஸ்திரம் ந பிரஹர்த்தும் அநாகசி தத் சாதுகிருத சந்தானம் பிரதிசம்ஹர சாயகம் ஆர்த்தத்ராணாய வஹ சஸ்திரம் ந பிரஹர்த்தும் அநாகசி சோ வந்து என்ன அப்படின்னா தத்து சாயகம் சாயகம்னா உங்களுக்கு ஆரோன்னு அர்த்தம் அதாவது ஸ்யதி நாசயதி இது சாயகம் சரியா நாசத்தை பண்றது அந்த சாயகம் சரம்ங்கிறது சோ அந்த சாயகம் அது என்ன அப்படின்னா தத்து சாது கிருத சந்தானம் நன்றாக அந்த அம்பானது அதுல வைக்கப்பட்டது அந்த வில்லுல அதாவது விகிதம் சந்தானம் தனுஷி ஸ்தாபனம் எஸ்ய தது சாது கிருத சந்தானம் சாதுனா சிறப்பாகன்னு அர்த்தம் நன்றாக சம்யக் இத்தியர்த்தா சோ சாது கிருத சந்தானம்னு சொல்லும் போது நன்றாக வைக்கப்பட்ட ஒரு சந்தானம் ஒரு சேர்க்கை சேர்க்கிறது அதுல எதுக்கு அது போறது அட்ஜெக்டிவா அப்படின்னா சாயகம்க்கு அட்ஜெக்டிவா போறது. அப்படிப்பட்ட தத்து சாயகம் அந்த அந்த தத்துங்கிறது அங்க வந்து தத் சாது கிருத சந்தானம்னு சொல்லும்போது தம் சாயகம் அதை பிரதிசம்ஹர அதை வந்து திருப்பி எடுத்துனுடு. புரியுறதா? withdraw your arrow that has been well applied to the string ன்னு அர்த்தம். நல்லா வைக்கப்பட்ட அந்த ஆரோவை எடுத்துடு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற இதுக்கு ஜஸ்டிஃபை பண்றார். என்ன அப்படின்னா ஆர்த்தத்ராணாய வகசஸ்திரம் ந பிரஹர்த்து மனாகசி. சோ வந்து என்ன சஸ்திரம் ஆர்த்தத்ராணாய வகசஸ்திரம். சோ வந்து என்ன அப்படின்னா ஆர்த்தம் அப்படின்னா கஷ்டத்துல பீடி, ஆர்த்தி அப்படின்னாலே கஷ்டம்னு இருக்கும். அர்த்தி அப்படின்னா செகண்ட் தகாரம் போட்டா அர்த்தினா பைசா ஆசைப்படுறவன். ஆர்த்தக அப்படின்னா உங்களுக்கு ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஆர்த்தக அப்படின்னா ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ்ட பீதாக ஆர்த்தத்ராணாய அந்த பீடிதானாம் திராணாய கஷ்டப்படுறவாளை காப்பாத்துறதுக்கோசரம் என்ன அப்படின்னா நீ வந்து சஸ்திரம் யுஷ்மாக்கம் சத்ரியானாம் சஸ்திரம் வக அப்படிங்கிறது யுஷ்மாக்கம் உங்களுடைய உங்களை போன்ற க்ஷத்ரியர்களுடைய சஸ்திரம் அந்த வெப்பன் அப்படிங்கிறது என்னன்னா ஆர்த்தத்ராணாய ஆர்த்த கஷ்டத்துல ஈடுபட்டு இருக்கிறவாளை காப்பாத்துறதுக்கோசரமே ஒழிய ந பிரஹர்த்தும் அநாகசி. அநாகசின்னு சொல்லும் பொழுது நிரபராதே அநாகஹ. அநாகஹ அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா ந வித்யதே ஆகஹ யஸ்ய சஹ அநாகாஹ. ஓகேவா? ந வித்யதே ஆகஹ யஸ்ய சஹ one who is free from guilt. ஆவா நிரபராதே இத்யர்த்தஹ. சோ அநாகசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சப்தமியில இருக்கு. ஓகேவா? சோ வந்து நிரபராதே பிரஹர்த்தும் பிரஹார கரணாய. சோ பிரஹர்த்தும் அந்த இந்த மாதிரி அபராதமே செய்யாதவாளை கொல்றதுக்கு உன்னுடைய சஸ்திரமானது உபயோகிக்கப்படக்கூடாது. ந பிரஹர்த்தும் அப்படின்னா அட்டாக் பண்றதுக்குன்னு அர்த்தம். யார அநாகசி நிரபராதே பிரஹர்த்தும் வஹ சஸ்திரம் ந உபயுஜ்யதே. உன்னுடைய சஸ்திரமானது அபராதம் பண்ணாதவா மேல உபயோகம் பண்ணக்கூடாது. எதுக்கோசரம் இருக்கணும் ஒண்ணு மாதிரி சத்ரிகளுடைய சஸ்திரமானது அப்படின்னா ஆர்த்தத்ராணாய கஷ்டத்துல இருக்கிறவாளை காப்பாத்துறதுக்கோசரம் அதுக்குதான் அதை வந்து உபயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சரியா? வந்து I think we were प्रस्तुतः विशेषः गम्यते. சோ வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அத்திர தவ சாயகஹ தீனமமும் வியாக்ராதிபிய திராத்தும் சஸ்யபக்ஷணாதி அகரணேன நிரபராதே அஸ்மின் பிரஹர்த்தும் ந இதி பிரஸ்துதஹ விசேஷஹ கம்யதே. இதி சாமான்ய நிபந்தன அப்ரஸ்துத பிரசம்சா காவ்யலிங்கம் ச. ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சமர்த்தனீயசிய சமர்த்தனம் இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களை மாதிரி க்ஷத்ரியாளுடைய அந்த அம்பானது கஷ்டப்படுறவாளை வந்து காப்பாத்துறதுக்கோசரம் தான் அப்படின்னு சொல்றதுனால காவியலிங்கம். இது வந்து பிரஸ்துதமான விஷயம் வந்து தெரியறதுங்கிறார். என்ன தெரியறது அப்படின்னா இந்த மாதிரி நிரபராதமாக ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற இந்த மான்களை அட்டாக் பண்ணக்கூடாது உன்னுடைய சஸ்திரம். அப்ப எதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா துஷ்ட ஜந்துக்களான சிம்ஹங்கள் முதலியவைகளை அட்டாக் பண்ணணும். அதுதான் உன்னுடைய ஹண்டிங் எக்ஸ்பெடிஷனுக்கு வந்து ஒசத்திய வழிய இந்த மாதிரி அநாகசி கிட்ட போய் நீ காமிக்கப்படாது அப்படிங்கறது நமக்கு கம்யத்தை அப்படின்னு போட்டிருக்க. இங்க சந்திரகலால ஒண்ணுமே போடல. ஆமா. சரியா? சோ தத்து சாது கிருத சந்தானம் பிரதிசம்ஹர சாயகம் ஆர்த்தத்ராணாய வகசஸ்திரம் ந பிரஹர்த்தும் அநாகசி. சரியா? நெக்ஸ்ட் படிங்க. ராஜா ஏஷஹ பிரதிசம்ஹ்ருதஹ இதி யதோக்தம் கரோதி. ஏஷஹ பிரதிசம்ஹ்ருதா அதாவது இந்த இதானது இழுத்துண்டாச்சு, அந்த ஆரோவை நான் இழுத்துண்டாச்சு அப்படின்னா அது வந்து தோ ஆச்சு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன். இது ஆச்சு பண்ணியாச்சு. அதாவது ஏஷஹ ஷரஹ பிரதிசம்ஹ்ருதஹ இதி பாவினோபி பூதத்வேன உக்திஹி நியோககரணஸ்ய அவிலம்பம் தியோதயதி. புரியுதா? சரண சரமானது பிரதிசம்கிருத்தக அப்படிங்கிறது தூது இருங்கோ இருங்கோ நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றத விட நம்ம வந்து யாரோ ஒரு பெரியவா ஒரு காரியம் சொல்லும் போது தோ ஆச்சு அப்படிங்கிற மூணு ஆத்துல அந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. பாவினோ அப்படி அது ஃபியூச்சர் இண்டிகேட் பண்றதா இருந்தாலும் கூட ஆச்சு அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம், தோ ஆச்சு அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் இல்லையா? அதேதான் இங்க. அதனால என்ன வந்து தியோதயதி அப்படின்னா நியோகரணசிய அவர் அந்த தாபசி அந்த தபஸ்வி வந்து சொல்லி டிலே பண்ணல, உடனே சடார்னு முடிச்சுட்டார் சொல்றது. அதுக்கப்புறம் மேல தென் வைகானசஹ சஹர்ஷம் சத்ருஷம் ஏதத் புருவம்ச பிரதீபஸ்ய பவதஹ. உங்களுக்கு புருவம்ச பிரதீபஸ்ய அந்த புருவம்சத்தினுடைய ஒரு குலத்துக்கு வந்து தீபகம் ஒரு பிரதீபம் விளக்கு போல உள்ள உங்களுடைய ஏதது சதிருஷம் ஏவ இருங்கோ கொஞ்சம் பொறுங்கோ நான் வந்து ஆல்ரெடி ஐ எம் ரெடி டு அட்டாக் த மானு நான் அதை முடிச்சு விடுறேன். இனிமே வேணா வந்து உங்களுக்கு வந்து நான் மிருக வேட்டை பண்ணலங்கிறதெல்லாம் இல்ல சொன்ன அடுத்த க்ஷணத்திலே பண்ணதுனால உன்னுடைய வம்சத்துல பிறந்ததுல என்னுடைய யுக்தமான காரியம் உன்னால் செய்யப்படும். ஜன்மயஸ்ய புரோவம்சே யுக்த ரூபம் இதம் தவ புத்திரம் ஏவம் குணோபேதம் சக்கரவர்த்தினம் ஆப்னுஹி. யஸ்ய ஜன்ம புரோஹோ வம்சே தவ யஸ்ய தவ எந்த உன்னுடைய யஸ்ய புரோஹோ வம்சே ஜன்ம யாருக்கு புருவினுடைய வம்சத்தில் புறப்போ தஸ்ய அப்படிப்பட்ட தவ இதம் யுக்த ரூபம் இது வந்து உனக்கு யுக்தமான ஒரு ரூபம். அதாவது என்ன அப்படின்னா இங்க நீங்க பார்த்தேன்னா புரு வம்சேன்னு உங்களுக்கு வந்து சமஸ்த பதமா இல்ல, புரோஹோ வம்சேன்னு விக்கிரக வாக்கியத்துலதான் இருக்கு பதம். பார்த்தேன்னா புரு வம்சேன்னு ஊகாரம் போட்டாலும் உங்களுக்கு வந்து மீட்டர் ஓட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா புரோர் வம்சேன்னு ஏன் வந்து அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காரு பிரிச்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அத வந்து புரு வம்சேன்னு சொல்லிட்டு புரோஹோ வம்சேன்னு நீங்க சஷ்டி தத்புருஷம் பிரிச்சேன்னா எப்பவுமே தத்புருஷத்துல உத்தர பிரதானம் சரியா? So the emphasis in this shloka is not on the vamsham, it is on the puru. So to denote that emphasis புரோஹோ வம்சேன்னு காளிதாஸ் வைக்கிட்டார். ஏன் அப்படின்னா அந்த புருவானவர் தன்னுடைய அந்த என்ன சொல்றது அப்பாவான யயாதிக்கு வந்து அவருக்கு வந்து அந்த கதை தெரியும் இல்லையா? அவருக்கு வயசே ஆகப்படாதுன்னுட்டு தன்னுடைய இளமைய அப்பாவுக்கு கொடுத்துட்டு அப்பாவினுடைய ஒரு முதுமைய வாங்கிண்டாச்சு. சோ வந்து இங்க வந்து புருவினுடைய ஃபுல் வம்சத்தை வந்து அவர் புகழல. He specifically wants to indicate the incident that Puru created. Adanala Puroho Vamshe. So adanala anga vandu Puroho Vamshaha Puru Vamshaha nu podama idella rajavinudaiya commentary ennudaiya solluma na adha solren nenchikadhe seriya Puroho nana irke asamastena tasya pitruno niyoga nishtataya pitre ஸ்வ யௌவனம் தத்வா ததீய ஜரா ஸ்வீகாரஸ்ய இதர விலக்ஷணஹ உத்கர்ஷஹ த்யோத்யதே. புரியுதா? அதனால யுக்தர் சொல்லுங்க அந்த இது புரோஹோ வம்சஹ அது வந்து அந்த பூர்வ காயஹ மாதிரி வருமா? ரெண்டும் ஆமா ஆமா ஓகே 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 இல்ல பூர்வ காயஹங்கிறது காயஸ்யல வரும் இல்லையா? பூர்வம் காயஸ்யங்கிறது பிரதம தத்புருஷம், இது வந்து ஷஷ்டி தத்புருஷம். ஷஷ்டி பட் அந்த தி ஸ்ட்ரெஸ் இஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி இல்ல இன் ஜெனரலே தத்புருஷம் இஸ் உத்தர பதபதானம். ஆனா இப்ப வந்து சீதாயாக பதிஹின்னு சொல்லும்போது ராமனுக்கு அது போறது சீதாயா பதிஹி. சோ அந்த பதிஹிக்கு தான் அங்க எம்பசிஸ் இல்லையா? இங்க வந்து நான் புரோஹோ வம்சேன்னு சொல்லும்போது புரு வம்சேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா புரு வம்சம் அப்படின்னு அந்த வம்சத்துக்கு போயிடும். அது அந்த மாதிரி வம்சத்துக்கு போக கூடாதுங்கிறதுனால அவர் வந்து அத சமஸ்த பதமா எழுதாம அசமஸ்த பதமா விக்கிரக வாக்கியத்திலே ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு. சோ புரோஹோ அப்படிங்கிற புருவினுடைய வம்சே அப்படிங்கறதுனால அந்த புருவதான் இங்க அவர் வந்து இண்டிகேட் ஸ்லோகத்துல அந்த ரேஃபாவே தெரியல எப்படி வரும்ல நமக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாம் இது வந்து இதெல்லாம் these are small things which people like us cannot identify. So jannayasya puroorvamshe yukta roopam idam tava unnude roopamanadu yuktam enna abadina புத்திரமேவம் குணோபேதம் சக்கரவர்த்தினம் ஆப்னுஹி. சோ வந்து நீ யார வந்து அடைவ அப்படின்னா ஏவம் குணோபேதம் உனக்கு எந்த மாதிரி ஒரு லட்சணங்கள் இருக்கோ. சி யுக்த ரூபம்னு சொல்லும் போது அந்த ராஜாவை வந்து இது பண்ற பிரைஸ் பண்றார் இந்த தபஸ்வி யாரு நம்ம துஷ்யந்தனை சரியா. ஏன்னா அந்த புரு அந்த மாதிரி அவ அப்பாக்கு தன்னுடைய யௌவனத்தை கொடுத்தான். அதே மாதிரி அந்த வம்சத்துல நீ பிறந்ததுனால அந்த புருவினுடைய கேரக்டர் உனக்கு இருக்கிறதுனால நான் சொன்ன உடனே நீ நிறுத்திட்ட. ஒன்ன மாதிரியே ஏவம் குணோபேதம் புத்திரம் இந்த மாதிரி குணங்களோடு இருக்கின்ற ஒரு பிள்ளைய சக்கரவர்த்தினம் ஆப்னுஹி மேலும் என்ன சக்கரவர்த்தியான அந்த புத்திரனை ஆப்னுஹி சரியா. எல்லாமே அந்த புத்திரமுக்கு அட்ஜெக்டிவ் குணோபேதம் சக்கரவர்த்தினம் புத்திரம் ஏவம் ஏவம் புத்திரம் ஆப்னுஹி சரியா. கிளியரா இருக்கா? இங்க வந்து அலங்காரம்னு பாத்தீங்கன்னா பாருங்க நான் இன்னைக்கு சொன்ன ஸ்லோகம் இவரே கோட் பண்ணிட்டார் பாருங்க. எதுக்தம் பவபூதினா ரிஷீனாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தக அனுதாவதி. நான் இன்னைக்கு 3 கிளாஸா அது பாக்கணும்னு சொன்னேன். அது இவரே சொல்லிட்டார். சோ இவருடைய இந்த ஆக்ஷன்னால ஃபர்ஸ்ட் வந்து இவரை புகழ்ந்துட்டு அடுத்தது என்னன்னா இவருக்கு ஆசீர் ரூபமாக உனக்கு நல்ல பிள்ளைய பிறப்பான் அப்படின்னு ஒரு ஆசீர்வாத முத்ரா சரியா. சக்கரவர்த்தினம் இத்தியாதேகே துருப்தி துவயோஹோ வசனத்வாத. அப்புறம் ஓகேவா? கிளியரா இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் அடுத்து இதரோ பாஹு உத்யம்ய சர்வதா சக்கரவர்த்தினம் புத்திரம் ஆப்னுஹி. பாஹு உத்யம்ய சோ வந்து தன்னுடைய அந்த பாகுவை நீட்டிட்டு என்ன அப்படின்னா சர்வதா சக்கரவர்த்தினம் புத்திரம் ஆப்னுஹி. எப்பவுமே வந்து ஒரு ஒரு சக்கரவர்த்தியான ஒரு பிள்ளையானவன் அடையப்படட்டும் உனக்கு அப்படின்னு மீதி 2 பேரும் கை நீட்டுறான். இதரம் மீதி 2 இருக்கின்ற அந்த சிஷ்யா 2 பேர். அதனாலதான் பாகுன்னு இருக்கு. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாகு பிளஸ் உத்யம்ய அப்படின்னு இருக்கு இல்லையா. பாகூத்யம்யன்னு சந்தி வரல இல்ல இல்லையா. சந்தி பண்ணல. அது வந்து என்ன அப்படின்னா இந்த ஈத் ஊத் ஏத் த்விவச்சனம் பிரகிருஹ்யம்னு ஒரு சூத்திரம் இருக்கு. உங்களுக்கு வந்து ஈத்து ஈல முடியணும் ஊல முடியணும் ஏல முடியணும் த்விவச்சனமா இருக்கணும் ஏகவச்சனமா இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பிரகிருஹ்ய சம்யான்னு பேரு சரியா. இந்த பிரக்ரியா அஜிநித்தியம்னு இன்னொரு சூத்திரம் இருக்கு. இந்த ஈது ஊது த்விவச்சனம் பிரகிருஹ்யம் இதுல வந்து இந்த மாதிரி ஈகாரத்திலயோ இ இ தீர்க்கம் ஊ ஏ இது 3த்துல முதல் பதம் முடிஞ்சு பின்னாடி அச்சு இருந்ததுன்னா அங்க சந்தி ஃபார்ம் ஆகாது அப்படியே நின்றும். முனி பிளஸ் ஏத்தவுங்கிற மாதிரி. ஏ வந்து த்விவச்சனம் அப்படின்னா குமாரி பிளஸ் அத்திர அப்படின்னு இருக்கும்போது குமாரி அத்திரன்னு சந்தி நம்ம பாத்திருக்கோம். அந்த இடத்துல குமாரிங்கிறது ஏகவச்சனம் புரியுறதா. சோ இங்க வந்து பாகு உத்யம்யா ஜஸ்ட் நான் பார்த்தேன் அதனால ஜஸ்ட் ஷேர். ஓகே கிளியரா இருக்காது? ஓகே குட். அதுக்கப்புறம் சப்ரமாண பிரணாமம் பிரதிகிருஹிதம் நான் எடுத்துனுட்டேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தைன்னு அர்த்தம் சரியா. வைகானசஹ ராஜன் சமிதாஹரணாய பிரஸ்திதாக வயம் வயம் சமித்து ஆகரணாய பிரஸ்திதாக நாங்கள் சமித்துகளை எடுத்துக்கொள்வதற்காக கொண்டு வருவதற்காக கிளம்பியிருக்கோம். ஏஷஹ கலு கண்வஸ்ய குலபதேஹே அனுமாலினி தீரம் ஆசிரமம் தீரம் ஆசிரமஹ திருஷ்யதே தீரம் ஆசிரமஹ திருஷ்யதே. சோ வந்து என்ன அப்படின்னு ஏஷஹ கலு ஏஷஹ ஆசிரமஹ ஆசிரமத்துக்கு போறது இந்த ஆசிரமமானது திருஷ்யதே யாருடையது அப்படின்னா கண்வஸ்ய குலபதேஹே கண்வஸ்ய குலபதியான அந்த கண்வ முனிவரனுடைய ஏஷஹ ஆசிரமஹ திருஷ்யதே. மேலும் அது எங்க இருக்கு அப்படின்னா அனுமாலினி தீரம் ஆசிரமஹ அனுமாலினி தீரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த முனி நிவாச ஸ்தானம் அந்த அனுமாலினி தீரம்னு சொல்லும்பொழுது மாலினி அதனுடைய தீரத்துல அனுமால் மாலினி இது காச்சித் நதி तस्याहा तीरे अव्ययम सो इंग वंदु अव्यय अव्ययभाव समासम विभक्त्यर्थे अव्ययभावः सरिया अनुमानिनी तीरे आश्रमः दृश्यते ची मालिनी तीरे आश्रमः दृश्यते नु सोल्रदुक्कु बदला अनुमानिनी तीरम आश्रमः दृश्यते एषः आश्रमः दृश्यते मेल न चेत् अन्य कार्य अतिपातः प्रविश्य प्रतिगृह्यताम् आतिथेयः सत्कारः राजा महाराजत्वात् अवश्य अनुष्ठेयानां कार्याणां संभावनां सूचयता तत्सत्त्वे संप्रति तदेव अनुष्ठेयम् इति सूच्यते उंगलुक्कु वेर एदावदु कार्यम इरुंदुना नींगा अदा नोक्कि पोंगो अप्पडी अन्य कार्य अधिपातः न चेत् वेर ओरु कार्यत्तिनुडैय इफ यू डोंट हैव एनी अदर वर्क टू अटेंड नींगा एन्ना पण्णलाम अप्पडीना प्रविश्य प्रतिगृह्यताम् आतिथेयः सत्कारः नींगा वंदु इंद आश्रमत्तुक्कु उल्ल पोई अतिथि सत्कारत्तै एत्तुकोंगा அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிரதிகிருத்தியதாம் பிரார்த்தனாயாம் லோட் விதௌ ச சரியா தெரியலக்கா எஸ் அத ஆஶ்ரமம் பிராப்ய ஆதித்ய பரிக்ரஹே ந கேவலம் தாபஸ பிரீத்யா ஸ்ரேய பிரத்யுத அன்யதாபி தே தத்ர கமனம் உபகரிஷ்யதி இதி ச சரியா ரம்யாஹ தபோதனானாம் பிரதிஹத விக்னாஹ கிரியாஹ சமவலோக்ய न्यास्यसि कियत् भुजो मे रक्षति मौर्वी क्रिया विक्रिया किनांकः मौर्वी किनांकः इति किनांक और र मारी उनके मौर्वी किनांकः किनांकः इति சரியா சோ அடுத்து என்ன அப்படினா ரம்யாஹ தபோதனானாம் பிரதிஹத விக்னாஹ கிரியாஹ சமவலோக்ய न्यास्यसि कियत् भुजः मे रक्षति मौर्वी किनांकः इति रम्याः प्रतिहत विघ्नाः तपोधनानां क्रियाः समवलोक्य सो रम्याः எல்லாமே வந்து அந்த தபோதனத்தினுடைய கிரியாஹ அதுக்கு அட்ஜெக்டிவா போறது எப்படி இருக்கு அந்த தபோதனானாம் கிரியாஹ அப்படினா தபஹ தபஸ்யா தனம் வித்தம் ஏஷாம் அப்படிப்பட்ட தபஸ்வினாம் கிரியாஹ யஜ்ஞாதி கிரியாஹ கிருத்யானி சமவலோக்ய அதாவது யாகங்கள் வந்து சிறப்பா ஒரு பாதகமும் இல்லாம நடந்துடுது அப்படினா ராஜா அந்த இடத்தை நன்னா காப்பாத்திட்டு இருக்கான்னு அர்த்தம் அங்க பல விதமான இடையூறுகள் வந்துடுது அப்படினா there is some problem with the whole kingdom அதனாலதான் வந்து ராமரை வந்து விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறார் லோகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கோசரம் யாகத்துக்கு நிறைய ஒரு 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 இடஞ்சல் இருக்குங்கிறதுக்கோசரம் தான் கூட்டிட்டு போறார் சோ இங்க வந்து என்ன அப்படினா ரம்யாஹா அப்புறம் பிரதிஹத விக்னாஹா எல்லாம் போக்கடிக்கப்பட்ட விக்னங்களோடு இருக்கின்ற அந்த தபோதனானாம் கிரியாஹா அந்த தபோதனானாம் கிரியாஹான்னு சொல்லும்போது தபஸ்விகளினுடைய அந்த செயல் அந்த ஆக்ஷன்ஸ் எதனால இருக்கு சமவலோக்கிய அவைகளை நீ பார்த்து விட்ட பிறகு ஞாஸ்யசி நீ அறிஞ்சு கொள்வ என்ன அப்படின்னா கியத் மே புஜஹ ரக்ஷதி என்னுடைய புஜமானது எப்படி வந்து இவர்களை காப்பாத்தி கொண்டு இருக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுப்ப மௌர்வி கிணாங்கஹ இதி அண்ட் ஜியாகிராத விரணபூஷிதஹ மே புஜஹ சோ மௌர்வி கிணாங்கஹ மே புஜஹன்னு சொல்லும்போது ஜியா அந்த மௌர்வியை யூஸ் பண்ணும்போது அதனால உண்டான ஒரு காதம் அடி அதனால உண்டான ஒரு விரணம் அதோடு இருக்கின்ற மே புஜஹ என்னுடைய இந்த புஜங்களானது கியத் ரக்ஷதி எவ்வளவு வந்து காப்பாத்துகிறது அப்படிங்கறத தொம் ஞாஸ்யசி ராஜன் அப்படின்னு சொல்றாரு நான் எப்படி காப்பாத்தின்னு இருக்கேன் அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரியும் ஜஸ்ட் பை என்டரிங் திஸ் தபோதனம் ஏன் அப்படின்னா ரம்யாஹா ரொம்ப அழகாக இருக்கு பிரதிஹத விக்னாஹா தபோதனானாம் கிரியாஹா அவ பண்ற அந்த தாபசிகளுடைய அந்த வேலைகள்ல ஒரு இடையூறும் இல்லாம அது போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் மூலபூதம் யாருன்னா ராஜாவான உன்னுடைய அத பார்த்த உடனே உனக்கு அது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு புரியுதா கிளியரா இருக்கா எஸ் கரெக்ட்டா சரி இங்க வந்து सो इंग वंदु प्रस्तुतांकरः प्रस्तुतं कार्यं गम्यते इति प्रस्तुतांकरः प्रस्तुतांकर अलंकारम् नु इरुक्कु अदावदु वंदु एन्न अप्पडिना ओरु प्रस्तुतं सोल्लिन्ट इरुक्कुम पोदे अदे प्रस्तुतं व्यंग्यमा नमक्कु तेरिंजदु अप्पडिना अदु प्रस्तुतांकरम् सरिया அதாவது அப்ரஸ்துத பிரசம்சாங்கிறது அப்ரஸ்துதமா ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி அத நமக்கு தெரிஞ்சு கொடுத்து பிரஸ்துதமான அது அப்ரஸ்துத பிரசம்சா பிரஸ்துத அங்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒரு விஷயம் வந்து பிரஸ்துதமா சொல்லப்படுறது அதுல இருந்து வியஜ்யமா இன்னொரு பிரஸ்துதம் தெரிஞ்சு கொடுத்து அப்படினா அது பிரஸ்துத அங்கரம் இங்க வந்து என்ன அப்படினா தாத்பர்ய அதிசய தபோதனாதீனாம் பிரீதிஹி तेन तव अभ्युदय च इति द्योत्यते அதாவது இங்க தபோ ஜனங்கள் தாபசி ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சுதந்திரமா இன்பமா காரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கற ஒரு வார்த்தையினால உன்னுடைய அபியுதயம்ங்கிறது தியோத்தியதை புரியுதா because நீ நல்லா பாத்துக்கற அப்படிங்கிறது it is indicating ஆமா வெங்கியமா தெரியுது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு பிரஸ்துதாங்கரம் அது ஒண்ணு இங்க வந்து காவ்யலிங்கம் பார்த்தேன்னா ஏ வந்து இது இவாளா வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா உன்னுடைய பூஜனை காப்பாத்துறது அவளை அது வந்து உங்களுக்கு காவியலிங்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரோதாபாச அலங்காரம் சொல்லியிருக்காரு மௌர்வி கிணாங்கா விரோதாபாசம் எனக்கு இது அப்படின்னு சொல்றது தெரியலையேங்க விரோதாபாசம் விட்டுடுங்க விரோதாபாசம் வேண்டாம் இது ரெண்டு மாத்திரம் வச்சுக்கோங்க பிரஸ்துதாங்கரம் காவியலிங்கம் சரியா சரியா இருக்கா சோ ரம்யாஹா தபோதனானாம் பிரதிஹத விக்னாஹா கிரியாஹா சமவலோக்ய ஞாஸ்யசி கியத் புஜோ மே ரக்ஷதி மௌர்வி கிணாங்கா இது இது ஆர்யா விருத்தம் இது விருத்தம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேல படிங்க ராஜா अपि सन्निहितो अत्र कुलपतिः कुलपतिः अपि अत्र सन्निहितः सो मेलुम् एन्न अप्पडिना अत तेषाम् अनुरोधेन आश्रमगमनं विचिन्वन् कुलपति दर्शन औत्सुक्येन तत् सान्निध्यं पृच्छन्नाः सो वंदु क्वेश्चन मार्क इरुक्कुंगा क्वेश्चन मार्क इरुक्कुंगा क्वेश्चन मार्क इरुक्कुंगा आमा इंगा वंदु कुलपति इरुक्कारा अप्पडिनु क्वेश्चन मार्क ஆமா மேல பிரச்சன்னாகன்னு வர ஆமா 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 பிரச்சன்னா ஏனா இவ வாவான் கூப்பிடுறா குலபதி அங்க இருக்காரா அப்படிங்கறது தான் அவங்க கேட்கறான் சரியா அதுக்கு அப்புறம் வைகானசஹ இதானிமேவ துஹிதரம் சகுந்தலாம் அதிதி சத்காராய நியுஜ்ய दैवम् अस्याः प्रतिकूलं शमयितुं सोमतीर्थं गतः इदानीमेव इपोळुदेदान् दुहितरं शकुन्तलां दुहितरं तन्नुडय पुन्नान शकुन्तलयै अतिथि सत्काराय नियुज्य अतिथि सत्कारं सैवदर्कोसरं नियुज्य अपॉइंट பண்ணிட்டு अस्याः दैवं प्रतिकूलं शमयितुं அவளுக்கு வந்து நாள் சரி நேரம் சரியில்லை அதுக்கோசரம் அதுக்கு ஒரு பரிகார ரூபேன சோமதீர்த்தம் கதா சோமதீர்த்தத்துக்கு அவர் வந்து போயிருக்கார் யாரு குலபதி சரியா இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னா இனிமே வரப்போற விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்றது அதுக்குதான் முதல்ல ரம்யாகான்னு போட்டிருக்காரு பதம் முந்தின ஸ்லோகம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் அது ரம்யமா போய் முடிய போறது நடுவுல வந்து இந்த மாதிரி இவளை மீட் பண்ண போறான் காந்தர்வ விவாகம் அப்புறம் அவ கஞ்சிவா போறா ராஜா வந்து அவனை ஏத்துக்க போறது இல்லங்கிற பலவிதமான இடையூறு வரப்போறது அதை இண்டிகேட் பண்றதுக்கோசரம் தான் இங்க வந்து அவர் வந்து இந்த மாதிரி அதிதி சத்காராய சகுந்தலாம் துஹிதரம் நியோஜ்ய அஸ்யாஹா தெய்வம் பிரதிகூலம் சமயிதும் தெய்வம் அப்படிங்கிறது அவளுடைய ஃபார்ச்சூன் மிஸ்ஃபார்ச்சூன் அது வந்து அஸ்யாஹா பிரதிகூலம் சமயிதும் இவளுக்கு அகைன்ஸ்டா பிரதிகூலம் தெய்வம் புராதனம் துரித விசேஷம் அதை பண்றதுக்கோசரம் சோமதீர்த்தம் அப்படிங்கிற தன் நாமக சித்தஸ்தானம் प्रति प्रस्थितः अवर कलम्बी पेरिकार सरिया अत्र प्रतिकूलं दैवं इत्यादिना भाविनं विवाहं रम्याः इत्यादिना विघ्न निवर्तनाय आश्रम गमनं च सूचयति मेल राजा भवतु तामेव द्रक्ष्यामि सा खलु विदित भक्तिं मां महर्षेः कथयिष्यति भवतु भवतु அப்படினு சொல்லும்போது என்னவாம் தெரியுமா भवतु अवांतर संवादे निर्दोषे स्मरणे अभी इंगेल्लाम वंदु भवतूनु नम्म ओरु पदम इरुक्कट्टुम अवर वंदु पोयिरुक्कारना इरुक्कट्टुम तामेव द्रक्ष्यामि अवळैये नान पार्क्किरेन् साकलु विदिता भक्तिं माम् महर्षेः कथयिष्यति विदिता भक्तिः यस्य सह तम् அப்படிப்பட்ட விதித பக்தி மாம் துஷ்யந்தனுக்கு போறது. சா அப்படிங்கிறது சகுந்தலா, சாகலு அந்த சகுந்தலாவோ விதித பக்தி மாம், விதிதா பக்திங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம், விதிதா பக்தி எஸ்ய சஹ தம் மாம் விதித பக்தி என்னுடைய பக்தியை அறிந்து கொண்டவனாக அந்த பக்தியோடு இருக்கின்ற என்னை மகர்ஷேக கதையிஷ்யதி மகர்ஷி கிட்ட சொல்லுவா. இந்த வந்து நீங்க ஐ திங்க் குமார சம்பவத்தை நம்ம அந்த சூத்திரம் படிச்சோம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த உங்களுக்கு வந்து மதி புத்தி அந்த மாதிரி இடத்துல மதி புத்தி பக்தி இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ற இடத்துல வர்த்தமான அர்த்தத்திலே இத்த பிரத்யம் யூஸ் பண்ணுவோம். இது குமார சம்பவத்தை படிச்சோம் நம்ம, எனக்கு அது ஞாபகம். இந்த இடத்துல விதித பக்தி விதிதம்ங்கிறது உங்களுக்கு இத்தத்துல இருக்கு. விதித பக்தி மாம் மகர்ஷேஹே சாகலு கதைஷ்யதி மகர்ஷேஹே விதித பக்தி இல்லையா மகர்ஷி இடத்துல என்ன மகர்ஷி கிட்ட சொல்லுவாங்கற மாதிரி இல்ல இல்ல மா ஓகே ஓகே மகர்ஷிம்னு வரணும்ல அப்படி இருந்தா கன்வஸ் சமக்ஷம் வரணும்னா மகர்ஷிம்னு வந்திருக்கும். மகர்ஷிக்கு என் மகர்ஷி கிட்ட என் மேல ஆமா மகர்ஷி கிட்ட மகர்ஷேஹே கிருதேன்னு இருக்கும். மகர்ஷேஹே விதித பக்தி இல்லையா ஆமா அவர் அவர்கிட்ட கதைஷ்யதி சா இல்ல நீங்க என்ன சொல்றீங்க மகர்ஷிம் கதையத்தின் வரணும்ல அப்படினா அவர்கிட்ட சொல்லணும்னாக்க மகர்ஷேஹேவா பக்தி மகர்ஷேஹே ஷஷ்டில இருக்கு. மை பக்தி என்னோட பக்தி மகர்ஷி மேல எவ்வளவு இருக்குங்கறதை அவ சொல்லட்டும். சரி அது அதுவும் சொல்லிக்கலாம். இல்லனா மகர்ஷேஹே கதைஷ்யதி மகர்ஷி கிட்ட சொல்லுவா அப்படிங்கற அர்த்தமும் மகர்ஷி கிட்ட சொல்வானா த்விதியா விபக்தி வந்திருக்கணும்னு மகர்ஷிம் கதயதியா அப்படின் வரணும்ல அப்படி இருந்தா இங்க வந்து மகர்ஷேஹே கண்வஸ்ய குலபதேஹே சமக்ஷம் கதயதி தான் நிவேதேஷ் சமக்ஷம்ங்கறது அங்க லோபம். சரி 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 அதான் கேட்டேன். ஓகே மேல வைகானசஹ சாதயாமஹ தாவத் ச சிஷ்யஹ நிஷ்க்ராந்தஹ साधयामः तावत् गच्छामः तावत् इति उक्त्वा स शिष्यः शिष्याभ्यां साकं निष्क्रान्तः कडमिटार सरिया सूत न उदयात् नोदय अश्वान् प्रेरय अश्वान् कुदरैगळ नल्ल ओट्टु पुण्याश्रम दर्शनेन तावत् आत्मानं पुनीमहि पुण्य आश्रम दर्शनेन पुण्यश्च असौ आश्रमश्च पुण्याश्रमः तस्य दर्शनेन என்ன அப்படினா அத பாக்கிறதுனால ஆத்மானம் நம்மளுடைய மனதை புனிமகே பவித்ரீ குருமகே பவித்திரமாக ஆக்கிக் கொள்வோம் அப்படின்னு புளூரல்ல சொல்றார். எது எதா எதா ஆக்ஞாபயதி ஆயுஷ்மன் as you order அப்படினுட்டு பூயஹ ரத வேகம் நிரூபயதி ரதத்தினுடைய வேகத்தை வேகமா ரதத்தை ஊட்டுகிறார். ஓ